வணக்கம். மீடியா 360 செய்திகள். செய்திகள் வாசிப்பது உங்கள் விஜி. கிகானி கல்வி நிறுவனங்கள் சார்பில் சக மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதனை வலியுறுத்தும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி. 2200 மாணவர்கள் பங்கேற்பு. கோவை கிகானி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பள்ளி குழந்தைகள் சக மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதனை வலியுறுத்தும் வகையில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி கோவை கிகானி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிகானி கல்வி நிறுவனங்களைச் சார்ந்த UKG முதல் 12 வகுப்பு வரையிலான சுமார் 2200 மாணவ மாணவிகள் பங்கேற்று சக மாணவர்களை துன்புறுத்த மாட்டோம் என உறுதிமொழியேற்று கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்வு ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. இதனை ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பிரதிநிதி பிரதீப் குமார் கலந்து கொண்டு நேரில் நிகழ்ச்சியை பார்வையிட்டார். நிகழ்ச்சியினை மில்லினியம் டாட்ஸ் அமைப்பும் இணைந்து நடத்தியது. மில்லினியம் அமைப்பின் நிறுவனர் சுஜாதா, துணை நிறுவனர்கள் ரகுமான், கீதா, பல்லவி, கிகானி கல்வி நிறுவனத்தின் தாளாளர் தூசத் கிகானி, சமூக ஆர்வலர் டோனி சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு சக மாணவ மாணவிகளை துன்புறுத்தக்கூடாது என்பது முக்கியமான கருத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வருங்காலத்தில் இதே போன்று 10,000 மேற்பட்ட மாணவர்கள் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என ஏசியன் கப் ரெக்கார்ட்ஸ் பிரதிநிதி பிரதீப் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவும் பள்ளியில் நடந்தது குறிப்பிடத்தக்கது. சக மாணவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதனை வலியுறுத்தும் திரைப்படங்களும் இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. This is a children's week celebration, and so today we had the International Kids Film Festival, and one of the theme on the festival was about bullying, and we had a short small documentary this early morning on bullying and the effects of bullying on students. We had two lovely speakers, one from Jalandhar, Nupur Sandhu, and YG Madhuvanti coming here and addressing on that issue. And we are glad to associate with Million Dots for this project, where 2400 students from our school. My name is Pradeep. I represent the Asian Book of Records. Today the event is a record for 2,200 children from this institution who will be signing a pledge for anti-bullying, okay, from their side. And I am here to adjudicate that event. And this is the record for the first time being done in India. And this is a special record that is going to be broken and created. And I am here to adjudicate and check and verify the facts whether this record is going to be achieved or not as per the guidelines of Asia Book of Records. Thank you. 2200 குழந்தைங்க at a time ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறாங்க. நாங்கள் வாழ்க்கையில் என் மற்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸையோ கீழே இருக்கிற மற்ற குழந்தைங்களையோ யாரையும் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். புல்லிங் மீன்ஸ் ஒரு துன்பம் பண்ணுறது, அது பண்ண மாட்டோம்ட்டு நாங்கள் ஒரு பிளெட்ஜ் எடுக்கிறோம். அந்த ஒரு பிளெட்ஜ் இது ஃபஸ்ட் டைம் நடக்க போகுது. இதனால் என்ன ஆக போகுதுன்னா, மற்ற குழந்தைங்க இது ஒரு அவர் என்ன மிஸ்டர் பிரதீப் என்ன சொன்னார்னா, பேசும்போது இன்றைக்கி 2200 குழந்தைங்க சைன் பண்ணோம், அடுத்த வருஷம் 10,000 குழந்தைங்க சைன் பண்ணோம். இது வேர்ல்டு பூரா ஸ்ப்ரெட் ஆகணும். எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த புல்லிங் அந்த ஒரு டிசீஸ், புல்லிங் இஸ் அ டிசீஸ், இதை நம்ம எராடிகேட் பண்ணிடணும். ஏன்னா இந்த புல்லிங் மீண்டும் போயிட்டு காலேஜில் போயிட்டு ஒரு ரேகிங்காக மாறுது. அந்த போய் இது அப்படியே பாரு மாற ஒரு சைக்கலாஜிக்கலி ஸ்டூடெண்ட்ஸை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ வி ஆர் ஆல் ஜாயின்ட் ஹியர் டுகெதர் தட் புல்லிங்கை நிறுத்துவோம், நிறுத்தி ஆகும். அதுக்காக வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் தட் கிகானி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் கம் ஃபார்வர்ட். அவங்க வந்து நம்ம கூட இவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.